100 யூடியூப் சேனல் தேர்வு செய்து அதன் நிர்வாகிகளுக்கு விருது வழங்கும் விழா. ஊழல் என்பது ஒழிக்கப்பட வேண்டும். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் பேட்டி. திருப்பூர் காங்கேயம் சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் ஆத்மா டிஜிபியூர் குரூப் ஆஃப் கம்பெனி சார்பில் பல்வேறு துறைகளில் பணியாற்றி வரும் 100 யூடியூப் சேனல் தேர்வு செய்து அதன் நிர்வாகிகளுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. ஊழல் என்பது ஒரு சமூக நோய். இதில் எந்த கட்சியும் விதிவிலக்கல்ல. இதில் திமுக, காங்கிரஸ், பிஜேபி உள்ளிட்ட இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளும் விதிவிலக்கு அல்ல என்றும் அவர் பேசினார். தொடர்ந்து பல்வேறு துறைகளில் திறமைகளை ஊக்குவிக்கும் வண்ணம் கூல் கிங் ஸ்டார் விருதுகள் வழங்கப்பட்டது. யுத்தத்தின் விளைவாக எல்லாரும் சொல்லலாம், எல்லா அரசியல்வாதிகளும் நான் லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல்வாதிகள் நான் சொல்ல வரல. எல்லாத்துலேயும் நேர்மையாளர்கள் ஒரு 25% இருப்பாங்க. நாம் அதிகமாக சொல்ல 25%, 75% லஞ்சம் வாங்குறதா இன்னைக்கு வரக்கூடிய தகவல். அப்போ அந்த 25% நேர்மையாளர்களை தவிர்த்து விட்டு 75% லஞ்சம் வாங்குறானா ஒரு இளைஞன் பார்த்தா என்ன நினைப்பான்? நம்ம படித்து வேலைக்கு போகணுமா, இல்லை லஞ்சம் வாங்கி இந்த நாட்டில் இது பண்ணணுமா நினைப்பானா இல்லையா? அப்போ ஓட்டுக்கு காசு வாங்குறதுலேருந்து ஒட்டுமொத்த எதிர்கால சமுதாயத்தையும் இந்த லஞ்சம் ஊழல் பாகுபடுத்துதான் இல்லையா? அப்போ இந்த லஞ்சம் ஊழலை வந்து ஒரு வியாதியாக தான் நம்ம எடுக்கணும். இது அண்ணாமலை சொல்கிறாரு, அண்ணாமலை சொல்கிறதுல வந்து எதுவும் புது விஷயம் ஒன்றும் கிடையாது. அவங்க பிஜேபி எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்பானி உருவாக்கின செல் கம்பெனி, 150 செல் கம்பெனி அம்பானுடைய தம்பி வினோத் அம்பானி வச்சுருக்காரு. அதில் 20,000 கோடி எப்படி வந்துச்சுன்னு ராகுல் கிட்ட கேள்விக்கு மோடிட்ட பதில் கிடையாது. முதல்ல வந்து அண்ணாமலை மோடிட்டு போய் இந்த 20,000 கோடி எப்படி வந்துச்சுன்னு பதிலாகும். ரெண்டாவது 40% கமிஷன் அரசுன்னு இவர் தேர்தல் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற கர்நாடகாவில் 40% கமிஷன் வாங்குற அரசியல்வாதி, பிஜேபி அரசியல்வாதி. அதுக்கு அண்ணாமலையுடைய பதில் என்ன? இதை சொல்லுங்க, என்ன சொன்னார்னா, வாட்சிங்க பில்லை வந்து கரெக்டான பில்லை வாங்கணும்னு சொல்லிட்டோம், இல்லை நான் ஓசியாக தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு போட்டோம். இது வந்து இந்த வாட்சி பில்லையே நேர்மை இல்லாத அண்ணாமலையா? அவர் சொல்லக்கூடிய இந்த பிள்ளையும் மக்கள் நம்ப மாட்டாங்க. எனவே ஊழல் என்பது ஒழிக்கப்பட வேண்டும். இதை வந்து வேறுபாடெல்லாம் ஒழிக்கணும். ஏன்னா எதிர்கால சமுதாயம் இதுதான்டா நாடு, இதுதான் வழிமுறை நினைச்சு கெட்டு போயிடக்கூடாது. கெட்டு போனால் ஒட்டுமொத்த சமுதாயமே வந்து நம்ம சீரழிவுக்கு உண்டாக்கப்படுவோம், சமூக சீர்கேடு நடக்கும், எல்லாம் நடக்கும். எனவே ஊழல் என்ற நோய் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த கருத்து வேணும் சரி.